Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி என்ன ரெசிபியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தக்காளி விற்கிற வேலைக்கு தக்காளியே யூஸ் பண்ணாம நல்லா டேஸ்டியான காரசாரமான ஒரு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் தக்காளி யூஸ் பண்ணாமல் சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் குருமா ரெசிபிஸ்லாம் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தர, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. வெங்காயத்தை வதக்கி விடும்போது இடையில இந்த மாதிரி கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வெங்காயமே ஒரே மாதிரி வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கார மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த வெங்காயத்தை கூட 1 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியாக 200 ml அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் கம்மியாக இருக்கிறப்போல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்போடைய டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வானலை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷத்துக்கு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த தொக்குல புளிப்போட டேஸ்ட்டும் காரத்துடைய டேஸ்ட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளியே இல்லாமல் இவ்வளோ டேஸ்டியாக கூட தொக்கு வைக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. தொக்கு நல்லா கெட்டியாகி திக்கான கன்சிஸ்டன்சில நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்கும். இந்த தொக்கோடைய டெக்ஸ்சரை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த தொக்கை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றதே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த தொக்குல 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான வெங்காய புளித்தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தொக்கை 10 டேஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். தொக்கோடைய சூடாக ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வெங்காய புளித்தொக்கை ஸ்பெஷலாக சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பக்கவாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.